வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து அடை. இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். இதை மூணு தடவை நல்லா அலசி வடிகட்டி எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கருப்பு உளுந்து அடை ரொம்பவே நல்லது. இதில் இரும்பு சத்து, கால்சியம்லாம் அதிக அளவில் இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு வலு சேர்க்கும், மூட்டு வலி வராமல் தடுக்கும். வயது வந்த பெண்களுக்கு மாத விளக்கின் போது ஏற்படக்கூடிய வயிற்று வலி, உடல் வலி எல்லாம் போக்கும். இரத்த சோகையை நீக்குது. கருமையான முடி வளர்ச்சிக்கு இந்த கருப்பு உளுந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தாய்ப்பால் ஊறுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அலச்சிக்கலை போக்குது. மூணு தடவை நல்லா அலசினதுக்கப்புறம் நல்ல தண்ணியை ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தோல் உளுந்துங்கிறதுனால இது ஊறுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதனால 6 மணி நேரம் ஆகும். அடுத்து உளுந்து அளந்த அதே கப்பில் 1 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உளுந்தும் அரிசியும் சம அளவு எடுத்துக்கலாம். இதையும் 2 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால இவ்வளவு நேரம் ஊறுனாதான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 6 மணி நேரம் ஆச்சு. உளுந்த முதல்ல மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்த நைஸாக அரைக்கக்கூடாது, வடைக்கு அரைக்கிற மாதிரி ஒன்றும் பாதியமாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து இட்லி அரிசியை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரிசி மாவோட உளுந்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து இட்லி மாவு எந்த அளவுக்கு புளிக்க வைப்போமோ அது மாதிரியே புளிக்க வச்சுக்கலாம். சுமாராக 6-8 மணி நேரம் ஆகும். இப்போ 8 மணி நேரம் ஆச்சு. மாவு கரெக்டான பதத்தில் இருக்கு. இப்போ தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். அடுத்து பொடியாக நறுக்கின பூண்டு 1-5 பல் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.